காய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நாங்கள் ஒரு சூப்பரான டாபிக்கோட வந்திருக்கோம். அதாவது நாங்கள் ஏற்கனவே போட ஃபெக்ஸ் எல்லாத்துக்குமே உங்களோட பாசிட்டிவான கமெண்ட் எங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவிலையும் ஃபெக்ஸை தான் பார்க்க போகிறோம். அதாவது அனிமல் சம்மந்தமான ஃபெக்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் முதலாவது நாங்கள் பார்க்க போகிறது துருவக்கரடிகள். அதாவது துருவக்கரடிகள்னு சொன்னாலே எங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வெள்ளையாக அழகாக புசு புசுன்னு இருக்கும், பார்க்கும்போதே ஹக் பண்ணணுன்ற ஃபீலையும் கொண்டு வரும். ஆனால் கிட்ட போயிட்டு ஹக் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக கடிச்சு வச்சிரும். இந்த துருவக்கரடிகளோட நிறம் என்னென்னு கேட்டால் நாங்கள் எல்லாருமே அசால்ட்டாக சொல்லிவிடுவோம், வெள்ளடாண்டு. ஆனால் உண்மையிலேயே துருவக்கரடிகளோட நிறம் வெள்ளையாண்டு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். அதாவது துருவக்கரடிகளோட ரோமங்கள் ட்ரான்ஸ்பரண்டாலே ஆனது. ட்ரான்ஸ்பரண்ட்டுன்னு சொன்னால் எந்த இடத்துல இருக்குதோ அந்த நிறத்தை பிரதிபலிக்கக்கூடிய இயல்பு. ஸோ துருவக்கரடிகளோட ரோமங்கள் ட்ரான்ஸ்பரண்டால் இருக்கிறதால துருவக்கரடிகள் போலார் பிரதேசத்தில் வாழ்கிறதால அந்த பனிக்கட்டிகளோட நிறத்தை துருவக்கரடிகளோட ரோமங்களும் பிரதிபலிக்குது. ஸோ அதால் தான் துருவக்கரடிகள் வெள்ளையாக தெரியுதே தவிர துருவக்கரடிகள் உண்மையிலே வெள்ளை நிறமானது இல்லை. இது வேறு லெவலாக இருக்குல்ல. அது சரிடா, துருவக்கரடிகள் அந்த பிரதேசத்தில் இருக்கிற குளிர் எப்படிடா தாக்கு பிடிக்குதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் துருவக்கரடிகளோட ரோமத்துக்கு கீழே இருக்கிற தோல் பயங்கர கருப்பாக இருக்குமாம். இதனால் சூரியோலியை நன்றாகவே அது அப்சர்வ் பண்ணி கொள்ளவும் முடியுமாம். ஸோ அங்கே கிடைக்கிற சூரியோலியை நன்றாகவே அப்சர்வ் பண்ணி கொள்றதால துருவக்கரடிகளுக்கு தேவையான கதகதப்பும் கிடைக்குது. இது வேறு லெவலாக இருக்குல்ல. இதை விட இன்னொரு ஃபெக்ட்ஸை பார்த்தோம்னு சொன்னால் துருவக்கரடிகளால் நன்றாகவே நீந்தவும் முடியுமாம். அதாவது நீரில் கிட்டத்தட்ட மணிக்கு 6 கிலோமீட்டர் வேகத்தில் துருவக்கரடிகளால் நீந்த முடியுமா? துருவக்கரடிகள் சம்மந்தமான ஃபெக்ஸ் வேறு லெவலாக இருக்கல. வாங்க அடுத்த ஃபெக்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோவில் அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது டோக்ஸ். அதாவது டோக்ஸை பற்றி தெரியாத ஆக்களே இருக்க முடியாது. டோக்ஸ் ஒரு நன்றியுள்ள மிருகம். அதை விட எல்லாருமே செல்லப்பிராணியாக வளர்க்குற ஒரு மிருகமாகவும் டோக்ஸ் இருக்குது. இந்த டோக்ஸோட உணர்திறன் எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னு சொன்னால் மனிதரை விட 40 மடங்கு அதிகமான உணர்திறனை கொண்டிருக்குமாம். அதை விட நாங்கள் எப்பயாச்சும் வீட்டை இருக்கும்போது என்னடா சத்தம் கேட்குதுன்னு வெளியில் போய் பார்த்தோம்னு சொன்னால் அங்கே எதுவுமே இருக்காதானா, நாய்கள் குறைச்சிட்டே இருக்கும். இதுக்கான ரீசன் மனிதரை விட 4 மடங்கு தூரத்தில் இருக்கிற ஒல்லியை கூட டோக்ஸால் கேட்க முடியுமாம். இதை விட நம்மளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கிற மாதிரி நாய்களுக்கும் எடுக்க முடியும்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? என்னடா சொல்கிறேன்னு கேட்டால் ஜெஸ்ன்னு தான் சொல்லணும். அதாவது உங்களோட டோக்ஸ் எங்கேயாச்சும் துளைஞ்சு போச்சுன்னு சொன்னால் அந்த டோக்ஸோட மூக்கில் இருக்கிற ஃப்ரெண்டை வச்சுக்கொண்டு அந்த டோக்ஸை அடையாளம் காணவும் முடியுமாம். இது வேறு லெவல் ஃபிக்ஸ் இல்லை. வாங்க அடுத்த ஃபிக்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோவில் அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது டால்ஃபின்கள். டால்ஃபின்கள்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அது வேறு லெவல் ஃபன்னியான உயிரினம். அண்ட் கடல் வாழ்கிற உயிரினங்கள்லேயே மிக அறிவாளியான உயிரினம் எதென்று கேட்டால் கூட டால்ஃபின்ஸ் தான் பதிலாக இருக்கும். இந்த டால்ஃபின்ஸ்களோட சாப்பிட்ற இயல்பை பார்த்தோம்னு சொன்னால் அதுக்கு எத்தனை வயிறு இருக்குன்ற ஒரு கேள்வியை கேட்டால் 2 வயிறு இருக்குமாம். என்ன சொல்கிறார், டால்ஃபின்ஸுக்கு 2 வயிறான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் ஜஸ்ட்னு தான் சொல்லணும். இது வேறு லெவலாக இருக்குல்ல. வாங்க அடுத்த ஃபிக்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோவில் அடுத்ததான் நாங்கள் பார்க்க போகிறது எலிஃபென்ட்ஸ். எலிஃபென்ட்ஸ்னு சொன்னாலே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நிலத்தில் வாழ்கிற உயிரினங்களே மிகப்பெரிய பாலூட்டி எதுன்னு கேட்டால் எலிஃபென்ட்ஸ்ன்னு சொல்லி. இந்த எலிஃபென்ட்ஸ் பண்ண சூப்பரான ஃபேக்ட் என்னென்னு கேட்டால் கிட்டத்தட்ட 12 மைல் தொலைவில் இருக்கிற நீரை கூட எலிஃபென்ட்ஸால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியுமாம். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு வளர்ந்த ஜானியால் கிட்டத்தட்ட 1 நாளைக்கு 200 லிட்டர் நீரையும் பருக முடியுமாம். இதை விட ஜானிகள் சம்மந்தமான ஒரு சேடான விஷயம் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதாவது யானைகளுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் இடம்பெற யுத்தத்தில் கிட்டத்தட்ட 1 நாளைக்கு 1000 யானைகள் கொல்லப்படுகிறதாம். இது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய விஷயம் இல்லை. வாங்க அடுத்த ஃபெக்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் அடுத்த பார்க்க போகிறது காற்றோட ராஜா பற்றி தான், அதாவது சிங்கம் பற்றி தான் பார்க்க போகிறோம். சிங்கம் தன்னோட வாழ்நாளில் பெரும்பகுதியை ஓய்வெடுக்கிறதுக்காகவே பயன்படுத்தி கொள்ளுமாம். அதாவது ஒரு நாளில் பார்த்தோம்னு சொன்னால் 16 தொடக்கம் 20 மணித்தியாலங்களில் சிங்கம் ஓய்வெடுக்கிறதுக்காகவே பயன்படுத்தி கொள்ளுமாம். இது வேறு லெவலாக இருக்குல்ல. அதாவது சிங்கத்தோட கர்ச்சனை பற்றி பார்த்தோம்னு சொன்னால் சிங்கத்தோட கர்ச்சனை கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் தூரத்துக்கு கேட்குமாம். இது சோ அமேசிங் இல்லை. ஸோ உங்களை விட்டு கூட யாராச்சும் அதிக நேரம் ஓய்வெடுக்கிறவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க கூட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கங்க. நீங்கள் ஏடா கூடமாக ஏதாவது கதைக்கும் போது சிங்கம் போல் அடித்து உங்களையும் தம்சம் பண்ணிவிடுவாங்க. வாங்க அடுத்த ஃபெக்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோவில் அடுத்தது நாங்கள் பார்க்க போகிறது நீலத்திமிங்கலங்கள். அதாவது நீலத்திமிங்கலங்கள் சம்மந்தமாக சின்ன வயசுலேருந்து நாங்கள் ஏராளமான விஷயங்களை கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் வீடியோக்கள்லையும் ஏராளமான விஷயங்களை பார்த்துருப்போம். இந்த பூமியில் இருக்கிற மிகப்பெரிய உயிரினம் எதுன்னு கேட்டால் அது நீலத்திமிங்கலம் தான். ஆனாலும் நீலத்திமிங்கலங்களோட ஹார்ட்டை பற்றி எப்பயாச்சும் இமேஜின் பண்ணியிருக்கீங்களா? இந்த நீலத்திமிங்கலங்களோட ஹார்ட் கிட்டத்தட்ட ஒரு காரோட சைஸுக்கு இருக்குமாம். இதை கேட்கும்போதே பிரம்மாண்டமாக இருக்குல்ல. அண்ட் இந்த நீலத்திமிங்கலங்களோட குட்டி 1 நாளைக்கு தாயிட்டிருந்து 190 லிட்டர் பாலையும் குடிச்சு கொள்ளுமாம். ஸோ தாய் தான் ரொம்பவே பாவம் இல்லை. இதை விட இந்த நீலத்திமிங்கலங்கள் எல்லாமே 5 தொடக்கம் 7 மாதங்கள் சாப்பிடாமல் உயிர் வாழ முடிகிறதோட இதோட மொத்த ஆயுள் காலத்தை பார்த்தோம்னு சொன்னால் 110 வருடமாகவும் காணப்படுமாம். இது உண்மையிலேயே வேறு லெவலாக இருக்குல்ல. வாங்க அடுத்த ஃபெக்ஸை பார்க்கலாம்.
இந்த வீடியோவில் நாங்கள் அடுத்து பார்க்க போகிறது கடலோட அசுரன் பற்றி தான். என்னடா சொல்கிற கடலோட அசுரனான்னு கேட்டால் ஜெஸ்ன்னு தான் சொல்லணும். அதாவது ஆக்டோபஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்டோபஸுக்கு என்னடா சிறப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஆக்டோபஸுக்கு 9 மூளை காணப்படும், அதே போல் 3 இதயம் காணப்படும். இதை விட என்னடா சிறப்பு இருக்குன்னு பார்த்தா, அதுக்கு நீல ரத்தம் காணப்படுறதோட அதோட தோலோட நிறத்தையும் மாற்றிக்கொள்கிற சக்தி ஆக்டோபஸுக்கு காணப்படுமா? இது உண்மையிலே வாவ் ஃபெக்ஸ் தானே. வாங்க அடுத்த ஃபெக்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் அடுத்து பார்க்க போகிறது ரொம்பவுமே அமேசிங்கான ஃபெக்ஸாக இருக்கும். அதாவது உங்களோட வீட்டுக்கு வெளியில் ஒரு மாமரம் நடிச்சுன்னு சொன்னால், அந்த மாம்பரத்தில் மாங்காய் எல்லாமே என்னடா குறிச்சி போட்டுருக்குன்னு சொல்லி வெளியில் போய் பார்த்தோம்னு சொன்னால், அதை வேலையை செஞ்சது அணிலாக தான் இருக்கும். இந்த அணிலுக்கு கூட சூப்பரான ஃபெக்ஸ் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதாவது அணில்களோட பற்களை பற்றி பார்த்தோம்னு சொன்னால், அதோட முன்பற்கள் வாழ்நாள் பூராவுமே வளர இயல்பை கொண்டிருக்குமா? என்னடா சொல்லணும்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஜெஸ்னு தான் சொல்லணும். அதாவது அந்த அணில்களோட பற்கள் குறைக்கிறதுக்கேற்ற மாதிரி இயல்பாக்கத்தோட தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்குமா? இதை விட அணில்கிட்ட இருக்கிற ஒரு சூப்பரான இயல்புன்னு சொன்னால், மனிதரை போல ஒரு ஹியூமனிட்டியோட அணில் இருக்குன்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதாவது மனிதர்கள் கைவிடப்பட்ட குழந்தைகளை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தத்தெடுத்து கொள்வாங்க. அதே மாதிரி அணில்களும் கைவிடப்பட்ட அணில்களை தத்தெடுக்கிற ஒரு இயல்போடு இருக்குமா? அதாவது ஏனைய அணில்களால் கைவிடப்பட்ட அணில்களை ஏனைய அணில்கள் தத்தெடுக்கிற இயல்போடு வாழுமாம். இது உண்மையிலேயே வேறு லெவலாக இருக்குல்ல. மனிதர்கள்ட்ட மட்டும்தான் மனிதநேயம் இருக்குமென்ற இல்லை, ஏனைய உயிரினங்கள்ட்ட கூட மனிதநேயம் இருக்குமென்றதுக்கு இது ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டில். வாங்க அடுத்த ஃபெக்ஸை பார்க்கலாம். எங்களை வீட்டில் ரொம்பவே இரிட்டேட்டாக இருக்கிற ஒரு உயிரினம் எதுன்னு கேட்டால், கண்டிப்பாக அங்கே எல்லாருக்குமே தெரியும், அது எலிதானுண்டு. அதாவது நாங்கள் வீட்டில் ஒரு புது பொருளை வாங்கி வச்சுட்டு போய் வரும்போது அது கடித்து குதறி வச்சிடும். ஸோ நாங்கள் அதை பிறகு கிழிஞ்சாப்படியே தான் போட்டுக்கொண்டே தெரிய வேண்டியிருக்கும். இது எலியால் எங்களுக்கு ரொம்பவே நடந்த இன்சிடெண்ட்டாக இருக்கும். இந்த எலிகளுக்கு கூட சூப்பரான ஃபெக்ஸ் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? அதாவது மனிதர்கள்ட்ட இருக்கிற ஒரு சூப்பரான இயல்புன்னு சொன்னால், அது ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போதும் ஜாலியாக இருக்கும்போதும் சிரிச்சு கொள்வோம். இதே மாதிரியே எலிகளும் தங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கும்போதும் அண்ட் ஜாலியாக இருக்கும்போதும் சிரிச்சு கொள்ளுவோம்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆனால் ஜஸ் அதுதான் நிச்சயம். அதாவது எலிகள் தங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கும்போது சிரிச்சு கொள்ளும். இதை விட எலிகள்கிட்ட இருக்கிற ஒரு சூப்பரான ஃபெக்ஸ் என்னென்னு சொன்னால், எலிகள் தங்களோட நண்பர்களுக்கு காயம் ஏற்பட்டிருந்தால் அந்த காயம் மாறும் வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த நண்பர்களை வச்சு காப்பாற்றுமாம். அதாவது அந்த காயம் மாறி மீண்டும் தன்னோட வேட்டைக்கு போகிற வரைக்கும் எலிகள் அந்த எலிகளை வச்சு பராமரிக்கும். இது உண்மையிலேயே வேறு லெவல் ஃபெக்ஸாக இருக்குல்ல. நாங்கள் சின்ன வயசுலேருந்தே பட்டாம்பூச்சி சம்மந்தமான ஏராளமான பாடல்களை கேள்விப்பட்டிருப்போம். அது ரொம்பவே வேறு லெவல் பாடல்களாக இருந்திருக்கும். அந்த பாடல்களை உண்மையிலேயே இந்த இடத்துல நான் பாட போகிறோம்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும். பாடினா ரொம்பவே கேவலமாக இருக்கும், அதனால் நான் பாடாமல் ஸ்கிப் பண்ணிடுறேன். இருந்தாலும் நாங்கள் வளர்ந்த பிறகு பட்டாம்பூச்சி சம்மந்தமான ஏராளமான பாடல்களை கேள்விப்பட்டிருப்போம். அதாவது எந்திரம் படத்தில் கூட வைரமுத்து பட்டாம்பூச்சி கால்களை கொண்டு ருசி அறியும்னு சொல்லி அழகாக எழுதியிருப்பார். இது உண்மையாக கிட்ட ஜெஸ்ன்னு தான் சொல்லணும். அதாவது பட்டாம்பூச்சி தன்னோட காலை கொண்டு தான் அதோட சுவையை அறிஞ்சு கொள்ளுமா? அதாவது பூக்களில் பட்டாம்பூச்சி அமரும்போது அந்த பூக்கள் சாப்பிடக்கூடிய பூத்தானான்றதை டிசைட் பண்ணுறதுக்கு அதோட கால்களை பயன்படுத்தி தான் அதை டிசைட் பண்ணி கொள்ளுமா? இது உண்மையிலே வேறு லெவலாக இருக்குல்ல. அதாவது மனிதனோட சுவைத்திறனோட பட்டாம்பூச்சியோட சுவைத்திறனை ஒப்பிடும்போது, மனிதனோட நாக்கில் இருக்கிற சுவையை விட 200 மடங்கு சுவைத்திறனை பட்டாம்பூச்சியோட கால்கள் கொண்டிருக்குமாம். இது உண்மையிலே அமேசிங்காக இருக்குல்ல. கிட்டத்தட்ட வேர்ல்டில் எத்தனை வகையான பட்டாம்பூச்சிகள் இருக்குன்னு சொல்லி இமேஜின் பண்ணியிருக்கீங்களா? கிட்டத்தட்ட 20,000 மேற்பட்ட வகையான பட்டாம்பூச்சிகள் காணப்படுதாம். இந்த பட்டாம்பூச்சிகளில் சிலது முதுகில் கண்களை கொண்டிருக்கிறதோட சில பட்டாம்பூச்சிகள் ரெக்கைகளையும் கண்களை கொண்டிருக்கும். இது உண்மையிலே வாவ் ஃபெக்ஸ் தானே. வாங்க அடுத்த ஃபெக்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோவில் நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு ராட்சச விலங்கு பற்றி தான். அதாவது ராட்சச விலங்குன்னு சொன்னதுமே உங்களுக்கு எல்லாருக்குமே முதலைகள் ஞாபகம் வந்திருக்கும். அதாவது முதலைகளை பற்றி பார்த்தோம்னு சொன்னால், கிட்டத்தட்ட அதோடைய ஆயுள் காலத்தில் 30 வருடங்கள் வரை வளர்ந்து கொண்டே இருக்குமாம். இதை விட ஒரு சூப்பரான ஃபெக்ஸை பார்த்தோம்னு சொன்னால், முதல்களோட பற்களையும் மனிதரோட பற்களையும் கம்பேர் பண்ணும்போது மனிதருக்கு 32 பற்கள் தான் காணப்படும், ஆனால் முதலைகளுக்கு 110 பற்கள் காணப்படுமாம். இது உண்மையிலே வேறு லெவலாக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போட்ட வீடியோ உங்களுக்கு வேறு லெவலில் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். ஸோ மறக்காம உங்களோட லைக் அண்ட் டிஸ்லைக்கை கொடுத்துருங்க. அப்போ தான் எங்களோட வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி எங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும். அண்ட் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மற்றொரு வீடியோ பதிவிலே சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய் பாய்.